வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடல் வழியாக இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் திட்டம் தீட்டியுள்ளதாக கடற்படை தளபதி தகவல். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடங்களை தாக்கினோம் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்திய வீரர்களின் ரத்தத்தால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என மம்தா பானர்ஜி ஆவேசம். டெல்லியில் அரசு அலுவலக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி அதிகாரி உயிரிழப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் இ தைபா இயக்கத்தை சேர்ந்த 10 பயங்கரவாதிகள் கடந்த 2008 இந்திய மீன்பிடி கப்பலை கடத்தி அதன் மூலம் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்குள் புகுந்தனர். 26/11/2008 அன்று மும்பை நகரில் அந்த பயங்கரவாதிகள் 12 இடங்களில் வெடிகுண்டுகளை வீசியும் துப்பாக்கிகளால் சுட்டும் நடத்திய தொடர் தாக்குதலில் 166 பேர் உயிரிழந்தனர். சுமார் 300 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்தோ பசிபிக் பிராந்திய உயர்மட்ட கருத்தரங்கில் பேசிய கடற்படை தளபதி சுனில் லம்பா, பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீண்டும் கடல் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் பயங்கரவாத குழுக்கள் அதிவேகமாக தலையெடுத்து வருகின்றன. இந்த தீமை எதிர்காலத்தில் உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறும் அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சில நாடுகள் நீங்களாக பல்வேறு நாடுகளில் பல வகைகளில் பயங்கரவாதம் சமீப காலமாக அதிகரித்து வருவதை உலகம் பார்த்து வருகிறது. சமீபத்தில் காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இந்தியாவை நிலை குலைய வைக்கும் நமது அண்டை நாட்டின் பங்களிப்பு இருந்தது ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி பிற நாட்டு அரசால் ஏவப்படும் பயங்கரவாதத்தை இந்தியா எதிர்கொண்டுள்ளது. பயங்கரவாதிகள் கடைபிடிக்கும் தாக்குதல் முறைகளில் ஒன்றாக கடல் வழியாக வந்து தாக்குதல் நடத்தும் அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக நமக்கு நம்பகமாக உளவு தகவல் கிடைத்துள்ளன எனவும் சுனில் லம்பா சுட்டி காட்டினார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய போது, காஷ்மீர் புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இந்தியா பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்துக்குள் நுழைந்து தாக்கியது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியும் என்றார். பாகிஸ்தானில் வான் தாக்குதல் நடைபெற்றது. ஆனால் இந்தியாவில் உள்ள சிலரின் பேச்சுகள் வழியை தருவதாக உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் நாம் சரியான நடவடிக்கை எடுத்ததாக கூறுகின்றனர். எதிர்கட்சி தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவர்களின் சக மனிதர்கள் போல செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நபர்கள் பாகிஸ்தானின் தபால் பையன்கள் போல செயல்பட்டு அமைதிக்கான தூதுவர் என்று கூறிக்கொள்கிறார்கள். இந்திய விமானப்படை வான் தாக்குதலுக்கு ஆதாரம் கேட்டு ஆயுத படைகளின் துணிச்சலை இழிவுபடுத்துவதுடன் நாட்டு மக்களையும் திசை திருப்புகிறார்கள். காங்கிரஸ் கடவுள் குடும்பத்துக்கு நெருங்கிய தலைவர் ஒருவர் புல்வாமா தாக்குதல் ஒரு விபத்து என்று சொல்கிறார். அவர் ஒசாமா பின் லேடனையும் அமைதிக்கான தூதுவர் என்பார். அதே நபர்தான் மும்பை பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இல்லை என்று கூறி விசாரணையை திசை திருப்ப முயன்றார். மற்றொரு தலைவர் பயங்கரவாதிகள் சாவுக்கு கண்ணீர் சிந்துகிறார். அவர்கள் பயங்கரவாதிகளை அழிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முந்தைய காங்கிரஸ் அரசு பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்ற போது அமைதியாக உட்கார்ந்து இருந்தது என்று அவர் பேசினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீருக்கு உட்பட்ட பாலக்கோட் பகுதிகள் புகுந்து அங்குள்ள பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் மீது நமது விமானப்படை நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை தெரிவிக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. மத்திய அரசு தரப்பில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை. ஆனால் மத்திய அமைச்சரவை இடம்பெறாத பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அமித்ஷா அந்த தாக்குதலில் சுமார் 250 கொல்லப்பட்டதாக சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதால் தற்போது இது தொடர்பான சர்ச்சை தலை தூக்கியுள்ளது. இந்நிலையில் நாட்டுக்காகவே சேவை செய்து ரத்தம் சிந்தி உயிரிழந்த இந்திய வீரர்களின் தியாகத்தை வைத்து யாரும் தேர்தலில் வெற்றி பெற முயற்சிக்க கூடாது என மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, இந்திய வீரர்களின் ரத்தத்தால் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. இந்திய வீரர்கள் நாட்டுக்காக ரத்தம் சிந்தியுள்ளனர். அவர்கள் இந்தியாவுக்காக பணியாற்றி வருகின்றனர். அவர்களது தியாகங்களை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. வீரர்கள் இறப்பை அரசியலுக்காக பயன்படுத்துவதை நான்
கடுமையாக கண்டிக்கிறேன். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிரானவர்கள். மோடி பாரதிய ஜனதாவை தனியார் நிறுவனமாக மாற்றி வருகிறார். மோடிக்கு எதிராக யாராவது கருத்து சொன்னால் அவரை பாகிஸ்தான் ஆதரவாளராக சித்தரிக்கப்படுகிறார். எனது தந்தை ஒரு தேசபக்தர் என்பதால் எனக்கு யாரிடமிருந்தும் தேசபக்தியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு 6வது சம்பள கமிஷன் சிபாரிசுகள் கடந்த 2008 அமல்படுத்தப்பட்டன. அதையடுத்து அமைக்கப்பட்ட 7வது சம்பள கமிஷன் தனது சிபாரிசுகளை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது. தனியார் துறை மற்றும் அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான பணிக்கொடை உச்சவரம்பை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்த சம்பள கமிஷன் பரிந்துரை செய்திருந்தது. அதன் அடிப்படையில் பணிக்கொடை சட்ட திருத்த மசோதா தயாரிக்கப்பட்டது. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் பணிக்கொடை தொகைக்கான உச்சவரம்பை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சமாக உயர்த்தி மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். இன்று முதல் அமலுக்கு வருவதால் பொதுத்துறை பணியாளர்கள் பயனடைவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராம ஜென்மபூமி பாபர் மசூதி தொடர்பான வழக்கில் சர்ச்சைக்குரிய நிலத்தை சம்பந்தப்பட்ட 3 அமைப்புகள் சரிசமமாக பிரித்து கொள்ள அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து 14 மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் கடந்த பிப்ரவரி 26 தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், எஸ் ஏ பாப்தே, டி ஒய் சந்திரசூட், அசோக் பூஷன், எஸ் ஏ நசீர் ஆகியோர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமர்வில் உள்ள நீதிபதி எஸ் ஏ பாப்டே மத்தியஸ்தம் மூலம் இந்த பிரச்சனையை ஏன் சுமூகமாக தீர்க்கக்கூடாது என்ற யோசனையை தெரிவித்தார். அந்த யோசனையை சில முஸ்லிம் அமைப்புகள் ஏற்றுக்கொண்டன. ஆனால் ராம்லல்லா உள்ளிட்ட சில இந்து அமைப்புகள் கடந்த காலத்தில் இது போன்ற பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததாக கூறி இன்று யோசனையை ஏற்க மறுத்தன. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இதன்படி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெற்றது. வழக்கு விசாரணையின் போது மத்தியஸ்தரை நியமிக்க இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து அயோத்தி வழக்கை நீதிமன்றத்திற்கு வெளியே சமரசமாக தீர்த்து கொள்வது தொடர்பான விவகாரத்தில் உத்தரவை தேதி குறிப்பிடாமல் உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்தது. டெல்லியின் சிஜிஓ வளாகத்தில் பண்டிட் தீன் தயாள் அந்தியோதயா பவன் கட்டிடம் உள்ளது. இதில் பல்வேறு மத்திய அரசு அலுவலகங்கள் செயல்படுகின்றன. இதில் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சக அலுவலகத்தில் இன்று காலை 8 மணி அளவில் தீப்பிடித்தது. பின்னர் மளமளவென மற்ற இடங்களுக்கும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதையடுத்து அந்த கட்டிடத்தில் இருந்தவர்கள் அவசரமாக வெளியேறினர். தீயணைப்பு படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 24 தீயணைப்பு வண்டிகளில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து கடுமையாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் கட்டிடத்தை குளிர்விக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு பணியின் போது கடுமையான புகை எழுந்தது. இந்த புகையை சுவாசித்ததால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் மயங்கி விழுந்தார். அவரை உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். விவாகரத்தான கணவரிடம் கூடுதல் பராமரிப்பு தொகையை கேட்பதற்காக 3 வயது மகனை கண்மூடித்தனமாக தாக்கிய தாய் கைது. நாக்பூர் ஆசிர பள்ளியில் மாணவனுக்கு துன்புறுத்தல் கொடுத்த நபர் கைது. ராய்காட் பகுதியில் திருமணமான பெண் கள்ள காதலனுடன் தற்கொலை. கிர்காவ் மற்றும் ஜூகு கடற்கரையில் மாநில அரசு மூலம் சுத்தமான உணவு கூடங்கள் திறப்பு.
மும்பையில் சட்டவிரோதமாக செயல்படும் 211 பள்ளிகளை மூட மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. மும்பையில் 211 தனியார் பள்ளிகள் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வருவதாக மாநகராட்சி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சட்டவிரோதமாக செயல்படும் முழு பட்டியலையும் மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. இந்த பள்ளிகளில் தற்போது மொத்தம் 12,000 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இவற்றில் 163 பள்ளிகள் ஆங்கில வழி பள்ளிகளாகும். இதனால் மாணவர்களின் பெற்றோர் கடும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். இந்த பள்ளிகள் கோவண்டி, மான்கூட், கோரேகாவ், மல்லாடு உள்ளிட்ட இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. இந்த 211 பள்ளிகளை இழுத்து மூட மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பள்ளிகளுக்கு மாநகராட்சி தலா ₹1,00,000 அபராதம் விதித்து இருக்கிறது. தற்போது அந்த பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை அருகிலுள்ள பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3 மகனை கண்மூடித்தனமாக தாக்கிய தாயை காவல்துறையினர் கைது செய்தனர். விவாகரத்தான கணவரிடம் கூடுதல் பராமரிப்பு தொகை கேட்பதற்காக அவர் இந்த விபரீத செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. மராட்டிய மாநிலம் தானே மும்ராவை சேர்ந்தவர் ஃபயாஸ் ஷேக். இவருக்கும் ஹீனா என்ற பெண்ணுக்கும் கடந்த 4 முன் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 3 ஒரு மகன் இருக்கிறான். இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக தம்பதியர் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டனர். மகனை பராமரிப்பதற்காக ஃபயாஸ் ஷேக் மாதந்தோறும் ஹீனாவிற்கு 6,000 அனுப்பி வந்தார். இந்த நிலையில் பராமரிப்பு தொகையை அதிகரித்து வாங்க அவர் விபரீத செயலில் இறங்கினார். அதற்காக அப்பெண் தான் பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் தனது 3 மகனை கண்மூடித்தனமாக கரண்டியால் தாக்கியிருக்கிறார். சிறுவனை நிர்வாணப்படுத்தி இந்த கொடூர தாக்குதலில் அவர் ஈடுபட்டுள்ளார். அந்த காட்சிகளை செல்போனில் வீடியோ பதிவு செய்து அதை விவாகரத்தான கணவர் ஃபயாஸ் ஷேக்கிற்கு அனுப்பினார். இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக சம்பவம் குறித்து ஹீனா மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் ஹீனாவை அதிரடியாக கைது செய்தனர். அவர் சிறுவர் பாதுகாப்பு சட்டத்தின் 75 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே ஹீனா தனது மகனை தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பர்பானி மாவட்டத்தில் 10 தேர்வில் காப்பி அடித்த 4 மாணவர்களை பறக்கும் படை அதிகாரிகள் பிடித்து நடவடிக்கை எடுத்தனர். 10 பொது தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் பர்பானி மாவட்டத்தில் தேர்வு மையத்தில் காப்பி அடித்த 4 மாணவர்களை பறக்கும் படை அதிகாரிகள் பிடித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கடந்த 1 முதல் நடைபெற்று வரும் பொது தேர்வில் 28,463 பேர் தேர்வு எழுதி வந்தனர். இந்நிலையில் நேற்று ஆங்கில தேர்வு நடைபெற்ற நிலையில் மாவட்ட பறக்கும் படையினர் ஆய்வு நடத்தினர். மாவட்டத்தில் உள்ள 94 தேர்வு மையங்களில் 33 படையினர் ஆய்வு மேற்கொண்டனர். பர்பானி தாலுகா குரு ஆனந்த் பார்த்தி பள்ளி மையத்தில் காப்பியடித்த 4 மாணவர்கள் பிடிபட்டனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பன்வேல் மகாத்மா புள்ளே சாலையில் இயங்கி வந்த பழைய தபால் நிலையம் பழுதடைந்த நிலையில் புதிய பன்வேல் பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பன்வேல் பகுதியில் மகாத்மா புள்ளே சாலையில் கடந்த 50 இயங்கி வந்த தபால் நிலைய கட்டிடம் பழுதடைந்த நிலையில் அப்பகுதியிலிருந்து புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் பழைய குளாறு கட்டிடத்தில் நீர் கசிவு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி புதிய இடத்திற்கு தபால் நிலையம் மாற்றப்பட்டது. புதிய இடத்திற்கு தபால் நிலையம் மாற்றப்பட்டதால் பலர் கடிதங்கள் தங்கள் முகவரிக்கு சரியாக வரவில்லை என்று புகார் அளித்துள்ளனர். மேலும் மூத்த குடிமக்கள் பலர் ஓய்வூதியம் பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறியுள்ளனர். பழைய கட்டிட பராமரிப்பு பணிகள் நிறைவடைய 10 ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாக்பூரில் உள்ள ஆசிர பள்ளியில் மாணவருக்கு துன்புறுதல் கொடுத்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாக்பூர் மாவட்டம் நாற்கர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் இயங்கி வந்திருந்த ஆசிரம பள்ளியில் பயனின்றி வந்த மாணவர் ஆசிரியரால் துன்புறுத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இது குறித்து மாணவரின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் ஆசிரியர் அசோக் சர்பே என்பவரை கைது செய்தனர். மாதோஸ்ரீ சுமன் தாயி ஆசிரம பள்ளிக்கு விடுமுறைக்கு பின்னர் 3 மாணவர்களை வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் மாணவருக்கு துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட அசோக்கிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராய்கட் மாவட்டம் கர்ஜத் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் வசித்து வந்த திருமணமான பெண் கள்ள காதலனுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ராய்கட் மாவட்டம் கர்ஜத் தாலுகாவிற்குட்பட்ட தாம் கட்கரி வாடி பகுதியில் வசித்து வந்த சீமா பால்கர் என்பவர் தனது கள்ளக்காதலன் சமீர் பவாருடன் சேர்ந்து தற்கொலை செய்து கொண்டார். சீமா பால்கர் தனது கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் சமீருடன் தொடர்பு ஏற்பட்ட நிலையில் சீமா பால்கர் அவருடன் வசித்து வந்தார். தனது தாய் வீட்டில் வசித்து வந்த சீமா காதலனுடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து நிரால் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை கிர்காவ் மற்றும் ஜிஹு கடற்கரை பகுதியில் மாநில அரசு மூலம் நடத்தப்படும் சுத்தமான உணவு கூடங்களில் பயிற்சி மற்றும் ஆய்வு நடத்தப்பட்டது. மும்பை நகரின் கிர்காவ் மற்றும் ஜிஹு கடற்கரை பகுதியில் மாநில அரசு மூலம் சுத்தமான சாலை உணவு கூடங்கள் துவக்கப்பட்டுள்ளது. கிர்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் துவக்கி வைத்தார். மாநில உணவு மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு மையம் மூலம் உணவு கூடங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அகமதாபாத்தில் உள்ள கன்காரியா ஏரி பகுதியில் இந்த வகை உணவு கூடங்கள் முதன் முதலாக துவக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மும்பையிலும் துவக்கப்பட்டுள்ளது. சுத்தமான உணவு வகைகளை விநியோகம் செய்வதன் மூலம் கூடங்களின் வருவாயும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் முயல் ஒன்றின் நெஞ்சு பகுதியில் இருந்த 500 கிராம் எடையுள்ள கட்டி அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்டதாக கால்நடை மருத்துவர் ஜெயக்கர் தெரிவித்தார். முயல் ஒன்றின் நெஞ்சு பகுதியில் இருந்த கட்டி ஒன்றை கால்நடை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர். பிரபல கால்நடை மருத்துவர் நிக்கார் ஜெயக்கர் 90 நிமிடம் நடத்திய அறுவை சிகிச்சை மூலம் 500 கிராம் எடை கொண்ட கட்டி முயலின் உடம்பிலிருந்து அகற்றப்பட்டது. முயலின் நெஞ்சு பகுதியில் உள்ள கட்டியால் உயிரிழப்பு ஏற்படும் நிலை உள்ள நிலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உடல் நிலையில் முன்னேற்றம் கண்ட முயலின் எடை 200 கிராம் கூடியதாக மருத்துவர்கள் மேலும் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் ஓபியம் போதைக்கு அடிமையான கிளிகள் அதன் மொட்டுக்களை கொத்தி எடுத்துக்கொண்டு பறந்து விடுவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். நாட்டின் சில இடங்களில் ஓபியம் செடிகளை மருத்துவ பயன்பாட்டுக்காக உரிமம் பெற்று அனுமதியுடன் விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். அதன்படி மத்திய பிரதேச மாநிலத்தில் மான்சௌர் பகுதியில் பணப்பயிராக ஓபியம் செடிகளை வளர்த்து வருகின்றனர். சமீப காலங்களில் ஓபியம் மொட்டுகளுக்கு அடிமையான கிளிகள் அவற்றை தன் அழகால் கொத்தி எடுத்துக்கொண்டு பறந்து சென்று விடுகின்றன. அமைதி அடையவும் அல்கோலாய்ட்ஸ் ஸ்ட்ராய்ட்ஸ் மூலம் துண்டப்படுத்தும் கிளிகள் ஓபியம் மொட்டுகளை தொடர்ந்து கொத்தி உணவாக கூறப்படுகிறது. பட்டாசுகள் வெடித்து விரட்ட முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரை சேர்ந்தவர் பிரீத்தி ரெட்டி. இந்திய வம்சாவளியை சேர்ந்த இவர் பல் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 3ஆம் தேதி செயின்ட் லியோனார்ட்ஸ் என்ற இடத்தில் நடந்த பல் மருத்துவர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றார். அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை. இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதனை அடுத்து காவல்துறையினர் பல இடங்களில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். கடைசியாக அவர் சிட்னியின் பரபரப்பான பகுதியான ஜார்ஜ் தெருவில் உள்ள மெக்டொனால்டில் வரிசையில் காத்திருந்தது கண்காணிப்பு கேமராவில் தெரிய வந்தது. இதற்கிடையே அவர் சென்ற கார் கிங்போர்டு பகுதியில் உள்ள ஸ்ட்ரச்சன் லேன் என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். காருக்குள் ஒரு பெரிய சூட்கேஸ் இருந்தது. சந்தேகமடைந்த காவல்துறையினர் அதை திறந்து பார்த்தபோது உள்ளே பிரீத்தி ரெட்டியின் பிணம் இருந்தது. உடலின் பல இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்தன. எனவே அவர் கொலை செய்யப்பட்டு பிணம் சூட்கேஸ் வைத்து வீசப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. பல் மருத்துவர்கள் மாநாட்டின் போது பிரீத்தி ரெட்டியுடன் அவரது முன்னாள் காதலர் ஹோட்டலில் தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. ஆனால் அவர் சாலை விபத்தில் ஏற்கனவே பலியாகியுள்ளார். எனவே பிரீத்தி ரெட்டியின் கொலைக்கும் அவரது காதலரின் சாவுக்கும் தொடர்பு இருக்கலாம் என கருதப்படுகிறது. இச்சம்பவத்திற்கான காரணம் தெரியாத நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நேற்று நடந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்திய அணி தனது 500வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 48.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 250 ரன்கள் எடுத்தது. இந்திய அணி சார்பில் கேப்டன் விராட் கோலி சதம் 116 ரன்களும் விஜய் சங்கர் 46 ரன்களும் எடுத்தனர்.
251 ரன்கள் வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 49.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 242 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 8 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் ஒரு நாள் போட்டி வரலாற்றில் இந்திய அணி தனது 500வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த மைல்கல்லை எட்டிய 2வது அணி என்ற பெருமை இந்தியா பெற்றுள்ளது. ஆஸ்திரேலிய அணி 558 ஒரு நாள் போட்டி வெற்றிகளுடன் முதலிடம் வகிக்கிறது. இந்திய அணி இதுவரை 963 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி 500 வெற்றியும் 414 தோல்வியும் 9 டையும் கண்டுள்ளது. 40 ஆட்டங்கள் முடிவு இல்லாமல் போனது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மோடி தமிழகத்தில் போட்டியிட வேண்டும். வரும் மார்ச் 11 தமிழகம் வர இருக்கும் ராகுல் காந்திக்கு இந்து முன்னணி சார்பில் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை காட்டுவோம் என நெல்லையில் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். நெல்லையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நெல்லை வந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறிய போது இந்து மக்கள் கட்சி 40 தொகுதிகளிலும் பிரதமர் மோடி வர வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் பணியை துவக்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி, தமிழகத்தின் நலன் காக்கும் கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டது. இது மக்களுக்கு எதிரான கூட்டணி. திருமாவளவன் திமுக கூட்டணியில் ஈடுபட்டுள்ளார். திமுக சாதி வெறி பிடித்த கட்சி. இந்த கட்சியில் தொண்டர்களை அவர் அடகு வைத்துள்ளார். இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். திருமா தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன். தேர்தல் பிரச்சாரம் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இப்போதே எல்லா மசூதி மற்றும் சர்ச்சுகளில் இவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என மத கட்டளை பிறப்பிக்கின்றனர். இதற்கு தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுகவிலும் பிஜேபியிலும் முஸ்லிம் கிறிஸ்தவ வேட்பாளர்களை நிறுத்தினால் அதனை இந்து மக்கள் கட்சி எதிர்த்து பிரச்சாரம் செய்யும். வருகின்ற 11 ராகுல் காந்தி வருவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சோனியா காந்தி குடும்பத்தை சேர்ந்த யார் வந்தாலும் அவர்கள் தமிழகம் வரும் பொழுது கோ பேக் ராகுல் என்று அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை இந்து மக்கள் கட்சி சார்பில் பெரிய அளவில் நடத்த உள்ளோம். மேலும் கடந்த முறை தேர்தலில் மோடி அவர்கள் காசி தொகுதியிலும் வெற்றியடைந்ததை போல் இம்முறை தமிழகத்தில் உள்ள புண்ணிய ஸ்தலமான ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிட வேண்டும். அமித்ஷா கோவையில் போட்டியிட வேண்டும். இதன் மூலம் தமிழகம்தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுத்தது என்ற பெருமை தமிழர்களுக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். நெல்லையில் அமைந்துள்ள நகர் ஊரமைப்பு மற்றும் உள்ளூர் திட்ட குழும மண்டல துணை இயக்குனர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத ரொக்க பணம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் நகர் ஊரமைப்பு மற்றும் உள்ளூர் திட்ட குழுமத்திற்கான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கான மண்டல துணை இயக்குனர் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்தில் இடங்களுக்கான வரைபடம் அனுமதி பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பணம் லஞ்சமாக பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறைக்கு கிடைத்த இரகசிய தகவல்படி நேற்று இரவு அலுவலகம் முடியும் நேரத்தில் திடீரென அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் அலுவலகத்தில் புரோக்கர்கள் மூலம் பணம் பரிமாற்றம் செய்யப்படுவதாகவும் தகவல் கிடைப்பெற்றது. இதனையடுத்து அலுவலக வாயிலை பூட்டி சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட கார் மற்றும் வாகனங்களில் சோதனை செய்யப்பட்டதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இதனையடுத்து அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கணக்கில் வராத 153,000 ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மண்டல துணை இயக்குனர் நாகராஜன் மீது வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கியது. சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்தவத்தின் முக்கியமான தினங்களில் ஒன்று சாம்பல் புதன். இந்த சாம்பல் புதன் என்றால் உயிர்ப்பு தினத்திற்கு முந்தைய 40 நாட்கள் கிறிஸ்தவர்களால் தவக்காலமாக அனுசரிக்கின்றனர். தவக்காலம் என்பது நம்முடைய தவறுகளை உணர்ந்து திருந்தவும்
நம்மை நாமே அறிந்து நம்மை இறைவனின் வழியில் கொண்டு வரவும் தரப்பட்டிருக்கும் காலம் என கொள்ளலாம். பழைய ஏற்பாடுகளில் எஸ்தர், தானியல், யோபு ஆகிய நூல்களில் இத்தகைய 40 நாள் தவத்தை குறித்த செய்திகள் காண கிடைக்கின்றன. எனவே இது கிறிஸ்துவின் மறைவிற்கு பின் கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை என்பதும் பழைய வழக்கத்திலிருந்து பெறப்பட்டதே என்பதும் உறுதியாகிறது. கிபி 900 ஆரம்பிக்கப்பட்டதாகவும் முதலில் சாம்பல் தினம் என்று அழைக்கப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. கத்தோலிக்க திருச்சபையில் அன்றைய தினத்தில் பாதிரியார் மக்களுடைய நெற்றியில் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே என்று கூறி சாம்பலினால் சிலுவையை அடையாளம் வரைகிறார். நெல்லை மாவட்ட கிறிஸ்தவ தேவாலயங்களில் சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பாளையங்கோட்டை சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் ஆயர் ஜூடு பால்ராஜ் பங்கேற்று இறையுரை ஆற்றினார். வழிபாட்டில் கலந்து கொண்ட கிறிஸ்தவ மக்களுக்கு சாம்பலால் சிலுவை வரைந்து அவர்களை தவ காலத்திற்கு ஆயத்தப்படுத்தி ஆசிர்வாதம் செய்தார். திருப்பள்ளியில் கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடல் வழியாக இந்தியா மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் திட்டம் தீட்டியுள்ளதாக கடற்படை தளபதி தகவல். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடங்களை தாக்கினோம் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்திய வீரர்களின் ரத்தத்தால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என மம்தா பானர்ஜி ஆவேசம். டெல்லியில் அரசு அலுவலக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி அதிகாரி உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.